இந்த சிஸ்டம் இன்னும் இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் நாம் தொட்டிக்கு வந்து தண்ணி பிவிசி அல்லது இரும்பு பைப்பில் வந்துடும். ஃபஸ்ட்டில் இரும்பு பைப்பில் வந்தது, இப்போ வந்து பிவிசியில் கொண்டு வந்து நடு தோட்டத்தில் இருக்கிற தொட்டியில் விட்டுறது. அந்த தொட்டியிலிருந்து இந்த சிமெண்ட் பைப் வழியாக ஒவ்வொரு வயலுக்காக பாயும். மேலே வந்து வாய்க்காலில் போட தேவையில்லை, மேலே தண்ணி போகிற வசதி தேவைப்படாது. அப்போது இப்போல்லாம் நம்ம பிவிசி வந்து வயலுக்கு வயலு போட்டு வாய்க்கால் போட்டிருக்கோம். இந்த ஒரு சிஸ்டமும் இன்னும் இருக்குது. அவ்வளோ பெரிய சிமெண்ட் பைப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படியே தொட்டி நம்பி அந்த வாய்க்கால் வழியாக போய்டும். இந்த தொட்டியோட நாலா பக்கமும் வந்து காடி எடுத்துருக்கோம் தண்ணி போகிற மாதிரி. அப்போது இப்போல்லாம் வந்து நம்மளும் பிவிசிக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த பழைய சிஸ்டமும் இன்னும் பயன்படுத்துது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயலுக்கும் சிமெண்ட் குட்டு கட்டியிருப்பாங்க, அது நடுவில் வந்து தண்ணி வெளியில் வரும். பிவிசி பைப் இந்த பிவிசி பைப்லேயும் இப்போ இருக்குது. அந்த சிமெண்ட் பைப்லேயும் தண்ணி வந்து வெளியில் வரும். ஒவ்வொரு வயலுங்களுக்காக பாயும், பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு குட்டு இருக்கும். இல்லைன்னா எல்லா வயலுக்கும் சேர்ந்தாப்பில் ஒரு பெரிய குட்டு இருக்கும். அந்த குட்டில் இருந்து சின்ன சின்ன குட்டாக ஒவ்வொரு வயலுக்காக போகும். அப்போ வந்து பிவிசிலையும் இருக்கும், நம்ம வந்து இந்த சிமெண்ட் பைப்பில் தான், அதிகம் சிமெண்ட் பைப்பில் தான் இருக்கும். அது இன்ன வரைக்கும் நான் பல இடங்களில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்க. தண்ணி மேலே வாய்க்காலில் போய் வேஸ்ட் ஆகாது. ஓரளவு இந்த சைஸில் தான் போடுவாங்க. இப்போது ஒரு வாய்க்காலில் போகிற தண்ணி இந்த அளவு போட்டால் தானே போகும். நாலா பக்கமும் போகிற வழி இருக்கும். இது நாம் இன்னும் ஒரு வயலுக்கு கொடுத்துருக்கோம். அது இப்போ நான் காட்டுறேன். இன்னமும் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். இது வந்து அங்கேருந்து ஒரு வயலுக்கு வந்துட்டுருக்குது இப்போது.